சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது, டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள், நிறைய டிசைன்ஸ் இருக்கு, வெரைட்டி இருக்கு. ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட். வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. உலகத்துல போலீஸ் கூட செல்ல லாக் பண்ணி மைக் வச்சிருப்பாங்க, என்ன பேசுறா, மடக்க மடக்க பேசுவாங்க, எனக்கு மடக்க பேசுவாங்க, எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி பேசுவாங்க, மடக்க மடக்க பேசுவாங்க, அது உண்மைதான். ஆனா நியாயமா பேசுவோம், மடக்கத்தான் பேசுவோம், எடக்காதான் பேசுவோம், ஆனா உண்மையா பேசுவோம். எங்க பேச்சுல கோட்டம் இருக்காது, வாட்டமும் இருக்காது, உண்மைதான் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்து மே மாசம், இந்த மாசம் ஏழாம் தேதி வந்தா ஒரு வருஷம் முடிய போகுது, தேர்தல கால ஒரு வருஷம் ஒதுக்கி விட்டுட்டோம். யாரை பத்தி பேச வேண்டாம்னு நாங்க மீட்டிங் போடல, ஒன்றும் பேசல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஆட்சி சுட்டியே வராரு, நேற்று கூட தேனிக்கு போனாரு, எடப்பாடியார் இங்க வந்தாரு, சிவகாசி வந்தாரு, விருந்தினர் வந்தாரு, சாத்தூர் வந்தாரு, எங்கேயும் யாரும் மறிச்சு என்னமும் கேட்கிறாரு. தேனிக்கு வந்தாங்க, பொதுமக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. ஐயா கண்ணை போட சொல்லுங்க, ஐயா ஐயா கண்ணை போட சொல்லுங்க, ஐயா ஐயா கண்ணை போட சொல்லுங்க, ஐயா கரண்ட கரண்டக்காரன் ஐயா கரண்டக்காரன் ஒரு தந்து இருக்கிறாங்க. இவர் ஒண்ணுமே சொல்ல முடியல, டிஜிபி இருக்காரு, இவர் இருக்காரு, அப்படி கையை காட்டி போயிட்டாரு. கரண்ட் இல்லையே, கரண்ட் எங்கன்னு கேட்டா அந்த தலைசனம் சொன்ன மாதிரி அணில் ஏறிச்சு, அணில் ஏறி கரண்ட் கட்டாதுன்னு சொல்ற சொன்ன ஒரே அரசு திமுக அரசு தான். அணில் ஏறினா கரண்ட் கட்டாகி போறது, காசு பாத்திர மெயின் ஆப்பனே தானே கரண்ட் கட்டாகும், இல்ல காசு பாவம் வெடிச்சா கரண்ட் கட்டாகும். அணில் காக்காயி குருவி எல்லாம் அண்ணாதி காட்சியில உட்காந்துச்சியா கரண்ட் கட்டாகாது, திமுக ஆட்சி வந்த உடனே கரண்ட் கட்டு வந்துருக்கு. 1973 தலைவர் தலைமையிலேயே கரண்ட் கட்ட கண்டிச்சு, கருணாநிதி கண்டிச்சு அப்பயே ஒரு பாட்டு நடந்திருக்கு சென்னையில, அது ரோட் ஸ்டாண்ட் இருக்கு சிராஜ் காட்சி. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்ப எல்லாம் கரண்ட் கட்டு தானா வந்துருக்கு. எங்கேயும் பார்த்தா ஒருத்த வாட்ஸ்அப்ல போட்டுறான், ஃபேனை சுத்தி விடுறான், போய் பறந்துக்கிறான், திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் முடியல, புலம்ப ஆரம்பிச்சாங்க. என்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தா அடிக்கிற வெயில், 105 டிகிரி அடிக்குது, வெயில கரண்ட் இல்ல, வீட்டுக்குள்ள படுக்க முடியுமா, வீட்டுக்குள்ள யாராவது படுக்க முடியுமாங்க, ஃபேன் இல்லைன்னா பிள்ளைய சின்ன பிள்ளை பறந்த பிள்ளைங்க 3 மாதம் 4 மாதம் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஃபேன் கரண்ட் இல்லாம விசிறி வச்சு வீசிக்கிட்டு மரத்தடியில் வந்து உட்காந்துட்டு இருக்குங்க. இது அவமானம் இல்லையா, இந்த ஆட்சிக்கு அவமானம் இல்லையா, இந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கு, இதை சொன்னா எங்க மேல வழக்கு போட்டுச்சு, இது என்னையா கரண்ட் இருக்கா, இது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு வாரத்துக்கு படி ஒரே நாள் எல்லா டிரான்ஸ்பார்மரும் எடுத்து வச்சு எல்லா இடத்துலயும் போச்சு, ரசா போச்சு, கரண்ட் எங்கேயும் இல்லைங்க. இபிஎஸ் ஆட்சி வேண்டாம் என்னது தர்றாங்க, யூபிஎஸ் தர்றாங்க, இபிஎஸ் ஆட்சி எடப்பாடி ஆட்சி வேண்டாம் சொல்லிட்டு இப்ப யூபிஎஸ் கரண்ட் போறதுக்கு கடவுளை தர்றாங்க, நிலவரம் ஏறி போச்சு. இதுதான் திமுக ஆட்சி, அண்ணாவின் ஆட்சியில மகத்துவமான ஆட்சி, மக்கள் ஆட்சி, புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித்தலை எம்ஜிஆருடைய ஆட்சி, பாரி கொடுத்த பாரிகள் பறையோட சிக்க எம்ஜிஆருடைய ஆட்சி. ஏழைகளுக்காக கட்சி ஆரம்பித்தார், ஏழைகளுக்காக திட்டங்களை செய்தார், சத்துணவு கொண்டு வந்தார், சரித்திரத்தில் இடம்பெற்றார். இன்னைக்கு பிள்ளைகள் சத்துணவு சாப்பிடுது, பள்ளிக்கூடத்துக்கு போகுது, சத்துணவு கொடுத்து போகுது, சாப்பிடுது, படிக்குது, சத்துணவு சாப்பிட்டவங்க அத்தனை பேரும் புறத்தில் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, அன்னதானத்தை கொண்டு வந்தாங்க, காலிக்கு தங்கம் கொண்டு வந்தாங்க, திருமண உதவித்தொகை கொடுத்தாங்க, இடுப்பு உழைக்கிற மாசமா இருக்கிற பெண்களுக்கு இடுப்பு தேவையும் கொடுத்தாங்க, கற்பனை பெண்களுக்கு 18,000 உதவி கொடுத்தாங்க, ஒரு ஒரு தங்க காசு கல்யாணம் பிள்ளைக்கு 50,000 கொடுத்தாங்க, பணம் எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் தேர்தல் முடியல, அண்ணாத்தின் ஆட்சியில அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்த அத்தான் திட்டத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி ரைட்டு, நீங்களும் அதான் செய்ய, ஓட்டு போட்ட மக்கள் கூட வேதனைப்பட்டு கிடக்கிறாங்க, அச்சாட்சி இயங்க மாட்டேது, மில்லு இயங்க மாட்டேது, முற்பாலை இயங்க மாட்டேது, காரணம் கரண்ட் கிடையாது, டீசல் வாங்க போன டீசல் வாங்க கூடி போச்சு. ஏன் உன்னுடைய வரி கால வரியை குறைய, தமிழ்நாடு அரசு வரியை குறைச்சு டீசல் வரியை பெட்ரோல் குறைக்க வேண்டிய, எதை கேட்டாலும் டெல்லியை பாரு, எதை கேட்டாலும் டெல்லியை பாரு, என்ன அர்த்தம், டெல்லியை பாக்குறதுக்கு நீ எதுக்கு ஆட்சிக்கு வர்றோம், இப்ப எழுதி அதிகமா, இப்ப கவர்னர் மேல குற்றச்சாட்டு, மோடி மேல குற்றச்சாட்டு, எதா இருந்தாலும் கவர்னர் மேல குற்றச்சாட்டு போட்டு தீர்மானம் போட்டுட்டு அவர்த்தையும் கொடுக்குறாங்க, கவர்னே போய்
இந்த அதிகாரமும் துணை வேந்தர் நியமிக்கின்ற அதிகாரமும் எங்களுக்கு தான் வேணும் முதலமைச்சர் சொல்லி தீர்மானம் போட்டு யாருக்கு கொடுக்குறாங்க சொன்னா நேர கவர்னருக்கு கொடுக்குறாங்க. அவர் வாங்கி எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. சட்டமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்துல யார் தலையிடவே இல்லை. கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்துல யார் தலையிடக்கூடாது. பிரதமருக்கு இருக்கிற அதிகாரத்துல யார் தலையிடக்கூடாது. ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட கலெக்டர் பகைச்சா வேலை நடக்குமா? வேலை நடக்குமா? பண்றாங்க முடியுமா? பிரசிடென்ட் போய் கலெக்டர் போய் பார்க்கணும், போய் நிதி கேட்கணும், அப்பதான் வேலை நடக்கும். தமிழக அரசுடைய முதலமைச்சர் எஞ்ஞாரம் பார்த்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லி போட்டு சட்டமன்ற திமுக அமைச்சர்கள் போல ஒன்றிய அரசு சொல்லி போட்டு அங்க போய் வீடு வீடா போய் ஒவ்வொரு மத்திய மந்திரியா போய் பாக்குறாரு என்ன நிதி கொடுக்கலன்னு கேட்கிறாரு. கொடுப்போம் பார்த்துக்கோ பாச்சு போங்க. இங்க 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 ஒரு பேச்சு, டெல்லிக்கு போனா மறு பேச்சு. இது என்ன பேச்சு? தன்ன பேச்சாது இப்படியே பேசக்கூடாது. நீங்க இங்க இருந்து முதலமைச்சரா வந்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. தலைசீலன் சொன்ன மாதிரி, ராஜா சொன்ன மாதிரி, புலிப்பா சொன்ன மாதிரி, அதிமுக சிறு பழகு அம்மா எங்க ஒரு ஆலமரம் இல்லைன்னு சொன்னோடையும் அங்கங்க கொஞ்சம் கம்பு சுத்திட்டாங்க. அதுவே சில வருஷம் ராஜா அவர்களை கொடுக்க வேண்டியதா, அவர்களை கொடுக்க வேண்டியது, இவருக்கு கொடுக்க இன்பத்தூர் கொடுக்க வேண்டியதா, எல்லாம் கம்ப தூக்க எல்லாம் சாப்பிட்டு இருக்க அந்நாட்டவர்களுக்கு கம்பு அடிக்க பிரச்சனை ஆச்சு. இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் என்ன ஆகும், தாய் தாப்பு இறந்து விட்டாங்க, என்ன செய்ய சொத்து பிடிக்கும் சொல்ல நடக்கும். பிற ஒரு வருஷம் கழிச்சு ஒழுங்கு இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல கிட்ட நடக்க முடிச்சது, அது மாதிரி எல்லாம் ஒழிச்சதாச்சு. இப்ப கட்சி தெளிவா இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வந்தா சரிதான், நாடாளுமன்ற தேர்தல் வந்தா சரிதான், அதிமுக அபிதமான வெற்றியை பெறப்போவது உண்மை. திமுக என்று ஓட்டு வங்கியே கிடையாது, திமுக ஓட்டே கிடையாது. மக்களும் திமுக ஆட்சிக்கு வர நினைக்கவும் இல்லை. அதிமுக எப்போதெல்லாம் பிளவுபடுகிறதோ, எப்போதெல்லாம் விரிசல் ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி தான் திமுக. திமுக அதிமுக ஒன்னா இருக்கும் போது ஜொலிக்கின்ற நேரத்தில் ஆட்சிக்கு வரைய முடியாது. தனித்தனியா கட்சி கூட போட்டு சொல்லி தேர்தலுக்கு சொல்லட்டும், அதிமுக எந்த கொம்பும் அசைத்து பார்க்க முடியாது, புரிய முடியாது. எவ்வளவு பெரிய கட்சி, இடிக்கு வர 100 வண்டில வரான டூ வீலர்ல கட்சிக்காரன் என்ன எதிர்பார்த்து வரா? இன்னைக்கு நீ ஐயாட்டி போன் கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்குமா, டிரான்ஸ்பர் கிடைக்குமா, தெரியாது. எந்த ஒரு நம்பிக்கையும் நம்பிக்கை என்ன? இந்தியா கட்சி, அம்மா கட்சி, அதிமுக ரெட்டல இங்கதான் இருக்கணும் சொல்லி படிச்சே வர்றா, இளவட்ட வாரா, உழைக்கிற வர்க்க வருது, உழைப்பாளி வரா. அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் அஞ்சு மணி உட்காந்துருக்காங்க, மழை வெஞ்சு உட்காந்து பேசுறாங்க, மழை கடுமையா பேசணும் சொல்லி. அப்படி இருந்து இன்னைக்கு கொஞ்சம் பேர் பாதி பேர் நின்றுட்டாங்க. இங்க மழை வெஞ்சு அங்கிருந்து மர வேண்டியவர்கள் நின்று போறாங்க. மழை வேந்தாலும் உழைக்கின்ற வர்க்கங்கள் ஆதரிக்கின்ற ஒரே கட்சி, வெயில் அடித்தாலும் மழை பெய்ந்தாலும் கொடி பிடிக்கின்ற தொண்டன் உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த இயக்கத்தை ஒரு காலம் யாரும் அசைத்து பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான இயக்கம், ஏழைகளை பார்த்து ஒட்டிய வயிறை பார்த்து புரட்சித்தல் எஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். புரட்சித்திலே அம்மா ஏழைகளுக்காகவே கட்சி நடத்தினார். இன்றைக்கு எடப்பாடியாரும் ஓபிஎஸும் மனிதாபிமானத்தோடு இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கின்ற பொழுது 11 இடங்களிலே மெடிக்கல் காலேஜ், சிவகாசி மாநகராட்சிக்குள்ள, சிவகாசி தொகுதிக்குள்ள, இது மாநகராட்சியை வருவதற்காக அத்தனை திட்டங்களையும் நான் கொண்டு வந்தேன். இப்ப நடக்கிற சாலை பணிகள் அத்தனையும் என்னுடைய ஆட்சிக்கு, என்னுடைய நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது 100 கோடி ரூபாய்க்குள்ள பணத்தை வாங்கி நகராட்சிக்கு வாங்கி கொடுத்தேன். 38 கோடி ரூபாய் திருத்தல நகராட்சி வாங்கி, அப்ப அந்த ரோடத்தான் அந்த டெண்டர்தான் இப்ப முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பண்டே வரல, இப்பதான் 2 லட்சம் ரூபாய் ஒரு ஆடுக்கு மொத்தம் எவ்வளவு, 1 கோடி ரூபாய் மொத்தல கோடி கோடியா வாங்கி கொடுத்து ரோடுல பூரா போட்ட பட்டாசு நடந்துச்சு. முதலிப்பட்டியில 54 பேர் இறந்தாங்க. குழந்தை அம்மா சொன்னேன், எதனால விபத்து ஏற்படுது அப்படி தம்பி கேட்டாங்க. பாலாஜின்னு பட்டாசு ஆலையிலிருந்து போறதுக்கு ரோடு சரியா இல்லமானே, அதனாலதான் ஆம்புலன்ஸ் வண்டி வர முடியல, ஆளுங்களை காப்பாத்த முடியும் சொன்ன உடனே 54 பேர் இறந்து போனாங்க. உடனே எல்லா பட்டாசு ஆலைகளுக்கும் சாலையில் போட சொல்லி கோடிக்கணக்கான பணங்களை ஒதுக்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அண்ணன் நாகாசன் அவர்களுக்கு தெரியும். எல்லா ரோடையும் அவர் தான் எடுத்து கொடுத்த கேட்டார். ஒத்த பயிர் செஞ்சா கூட அதுக்கு ரோடு கொடுப்போம். இன்னைக்கு அந்த ரோடு இருக்கு. அதிமுக நாங்க ஓட்டு ரோடு தான். இன்ன வரைக்கும் பராமரிப்பு ஆளுலயே பட்டாசு எல்லா பேருக்கும் பட்டாசு தொழிலை பாதுகாத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா, பட்டாசு தொழிலை பாதுகாத்த தலைவன் எடப்பாடி பழனிசாமி உண்டா இல்லையா? எத்தனை 10 வருஷம் மந்திரியா இருக்கும் போது பட்டாசு ஆலையில் ரைடு நடந்துச்சா? தீப்பிடி ரைடு நடந்துச்சா?
காவல்துறை அதிகாரிகளோ தாசில்தார்களோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ டிஆர்ஓ ஆர்டிஓ போய் சும்மா போய் பாக்கிய மூணாங்களா 69 பாக்கி சிவாஜிக்கு மூடி கிடக்கு கேட்க நாதி இல்ல. எத்தனை பாக்கி? 80. நான் கேட்டேன் 69 நாங்க 80 பாக்கி இருக்காரு சேர்மேன். 80 பாக்கி விபத்து நடச்சுன்னா ஓரளவு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு போறாங்க. பேரம் பேசுறாங்க. 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட பேரம் பேசுறாங்க. ஒரு ஜெயராஜ் பஸ் ஓடுது, ஜெயராஜ் பஸ் ஓடுது, பஸ் வரது ஓடாது, அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து ஓடாங்க. அந்த பஸ் வரலாம் எப்படி கைது பண்றாங்களா? ஏன் பட்டாசுக்கு மட்டும் இந்த தொழில் இந்த நிலைமை? சட்டமே இருக்கட்டுங்க, அண்ணாதிமுக ஆட்சியில் யாரும் கைது பண்ணுமா? இன்னைக்கு 80 பவரேஜ் முடியாச்சே, திறக்கவே மாட்டாங்க. மத்திய மாநில அரசியல் சில அதிகாரிகள் சேர வேற எல்லா அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க. எங்கிட்ட அந்த அதிகாரிகளே சொல்றாங்க பட்டாசு திறக்கவே விட மாட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படியே அங்க இருக்கிற 500 பேர் வேலை இழக்க வேண்டியதா? பட்டாசு ஆலையை விட்டு போட்டு வேற வேலைக்கு கொத்த வேலைக்கு போக வேண்டியதா? குத்தரார் வேலைக்கு அந்த பாய்க்கு நடத்த உரிமையாளர்கள் பட்டாசு உற்பத்தியாளர் சங்க உற்பத்தியாளர் ஓனது அதோட கூட வேண்டியதா? திறக்க அனுமதிக்க மாட்டாங்க. இந்த நிலை நீடிக்கப்படாது. விஜயகாசல் எம்பப்பாட்டு செவல்பட்டி கிட்ட சாப்பூர் பகுதி எல்லாம் அனுப்பக்கூட வரைக்கும் பட்டாசு தொழிலை பத்தி சொன்னாரு உள்ளிப்பாசு எல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் எனக்கு பட்டவர்த்தம் கணக்கு தெரியும். பட்டாசு தொழில் நேரடியாக செய்யக்கூடிய 8 லட்சம் பேரு, டீம் கேப்டன் நேரடியாக செய்யக்கூடிய 3 லட்சம் பேரு, மறைமுகமா அதை வேலை செய்யக்கூடிய 1 கோடி பேர் இருக்காங்க. பட்டாசு தொழில் நம்பி பட்டாசு இடத்துல குழாக்கள் இருக்கும், கட்டி இருக்கு, வெட்டு இருக்கு, பட்டாசு விற்பனைக்கு ஆள் போகும். இந்தியா முழுக்க பட்டாசு கடை இருக்கு. அங்க ஒரு கடைக்கு 5 பேர் வளர்க்கிறான். எல்லா கணக்கு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 கோடி பேர் பட்டாசை நம்பி வளர்த்துட்டு இருக்கான், புழைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனுடைய குழப்பம் மண்ணடி போடு இருந்த ஆட்சி. ஏன் பட்டாசு நல்லது? கல்யாணம் கூட ஒரு வரவேற்பா? பட்டாசு தான் பொறுத்து வந்துருக்கு. ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வந்து கொந்தளிச்சு தான் கிடக்காங்க, கொதிச்சுமே கிடக்கிறாங்க. பட்டாசு ஆலை மூடி கிடக்கு, பட்டாசு தொழில் இனிமே நடத்த முடியல. தீப்பெட்டி ஆலையும் மூடி கிடக்கு, தீப்பெட்டி தொழிலாளர் கூட ஸ்ட்ரைக் பண்றாங்க. நூற்பாலைகளும் மூடி கிடக்கு. ராஜபாளையத்தில் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பருப்பு வியாபாரில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க. எதையுமே இந்த அரசு வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அரும்பு கோட்டை நூற்பாலை பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கைத்தறி தொழிலாளர் பிரச்சனை, அட்டை கிடைக்கல, பேப்பர் கிடைக்கல. என்னையா என்ன ஆச்சு? இது பேப்பர் கிடையாதுங்க, இந்த லோன்ஷிப் அடிக்க முடியலங்க. அன்னைக்கு 10 ரூபாய் கழிச்சு அன்னைக்கு 30 ரூபா கூடி போச்சு ரெண்டு காரணம். பேப்பர் இல்லை, அட்டை கிடையாது. ஏற்று கேட்ட இறக்குமதி இல்லைங்கிறான். ஏன் இதெல்லாம் யாரு பார்க்கணும்? முதலமைச்சர் தான் பார்க்கணும், திமுக ஆட்சி தான் பார்க்கணும். எடப்பாடி இருக்கும்போது 10 வருஷம் இருக்கும்போது ஈரான் ஈரான் கல்யாணம் நினைச்சு இல்லையா? காரணம் சொல்லப்படாது. என்ன காரணம் கூட ரோடு சரியில்லை சொல்லப்படாது. ஆடித்தான் வரணும். எங்க ரோடு சரியில்லை, பாத சரியில்லை சொல்லப்படாது. ஆட சொன்னா ஆடணும், பாட சொன்னா பாடணும். அது சரியில்லை சொன்னோம்னா என்ன அர்த்தம்? பொறுப்பு இருக்கக்கூடிய நிர்வாகிக்கு அழகா இது. அடுத்தவங்க மீது பழி ஓட்டு அவர்களை பிடிச்சு உள்ள போறது காட்ட கவனத்தை இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் நல்லா இருப்பதற்காக காட்டாங்கன்னா கொஞ்சமாவது மக்கள் பரவாயில்லை நினைப்பாங்க. இந்த ஆட்சியை இல்லைன்னு சொன்னா வர தேர்தலில் வந்து அசிங்கமான முறையில் அடியோட திமுக தோற்கடி நிலைமைதான் உருவாகும். காரணம் கேட்டீங்கன்னா கடைக்காரன் கேளுங்க, வியாபாரம் இல்லைங்கிறான். அவசரக்காரங்க கேளுங்க, விற்பனை இல்லைங்க. என்னன்னு கேட்டா பண முடக்கம், பண வீக்கம், பணப்புழக்கமே இல்லைங்கிறான். முதலாளிட்டையும் துட்டு இல்லை, தொழிலாளிட்டையும் துட்டு இல்லை. காரணம் என்ன? பண வீக்கம், பொருளாதார வீழ்ச்சி. 1 வருஷத்துல 1 வருஷம் ஆகல. போமே 1, 2 தேதி ஓட்டு என்றாங்க, திமுக ஜெயிக்குது, 7 தேதி பதவி வைக்கிறாங்க. 1 வருஷம் முடியல, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. ஒரு முதலமைச்சர் தாங்க இருந்து பாக்கணுங்க, நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு, நல்ல அதிகாரில ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு, நீ நல்ல அதிகாரில போட்டுருக்கீங்க. அவங்ககிட்ட ஐடியா கேளுங்க, அவங்ககிட்ட ஐடியா கேட்டு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு திமுக வந்து சட்டப்படுத்த. நான் ஒருத்தங்களை பாக்குறேன், முதலமைச்சர் அறிவிப்பாங்க பாக்குறேன், அறிவிக்கிறேன். ஒருத்தங்கிறதுக்கே வேலையே இல்லாம போச்சு. சரி, மானிய கோரிக்கையாவது மந்திரி அறிவிப்பாங்க, அதையும் பாக்குறேன் டிவியில. மானிய கோரில் எந்த மந்திரியும் நல்ல திட்டங்களே அறிவிக்கவே இல்லை, கேன்சல் தான் பண்றாங்க. சரி, புதுசாக ஓடுகள் எடுக்கிறாங்க, ஐபிஎஸ் எடுக்கிறாங்களா, பிடிபிள் எடுக்கிறாங்களா, வேளாண்புத்தூர் எடுக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அங்கேயும் வேலை எடுக்கல. ஏற்கனவே அண்ணாதிமுக ஆட்சியில் எங்களுடைய காலத்தில் போடப்பட்ட வேலையை தான் மேற்பார்வை விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாநகராட்சியை பற்றினா பேச வேண்டாம். இப்போ தான் மேயராக வந்திருக்காங்க, துணை மேயராக வந்திருக்காங்க, கவுன்சிலாக வந்திருக்காங்க. அவங்க 2 மாதம் தான் இருக்கு.
அவங்களால என்ன செய்ய முடியும்? திமுக அரசாங்கமே ஒண்ணு செய்யலாம், மேயர்களும் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. இங்க மந்திரிகள் தலையாடணும், முதலமைச்சர் தலையிட்டா தான் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க முடியும். இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயரை போய் உருவ முடியாது, என்ன கேட்க முடியும்? சண்டை ஓடுதும் இருக்கலாம். நீ சிவாஜி தொகுதியின் நிலவரம் அதுதான், மாவட்ட நிலவரமே அதுதான், தமிழகத்து நிலவரமே அதுதான், கலவரமா தான் இருக்கு. திமுக ஆட்சியில தமிழ்நாட்டு நிலவரம் கலவரமா இருக்கு. எந்த மக்களும் சூச்சமா இல்லையே. கொங்குமலத்துக்கு போல அங்கேயும் ஏசுறாங்க, வடக்கு மாவட்டம் போல அங்கேயும் ஏசுறாங்க, தெற்கு தென் மாவட்டமும் ஏசுறாங்க இந்த ஆட்சிய, டெல்டா மாவட்டம் போல அங்கேயும் ஏசுறாங்க இந்த ஆட்சிய. அப்ப யார் இந்த நாலு பக்கமும் சிதறி போய் விசாரிச்சு பார்த்தாலும் திமுக ஆட்சியை குறை சொல்லக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க. அவருடைய பரவாயில்லப்ப இந்த ஆட்சி பரவாயில்ல, நல்லா செய்யுது இந்த ஆட்சி, நல்ல திட்டங்கள் வந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லி யாரு வாங்கி வரல, யாருமே சொல்லல. அதனால இந்த ஆட்சி வந்து மக்கள் இப்ப விரும்பல. உள்ளாட்சி அரசியல் வந்து எப்படி ஜெயிச்சாங்கன்னு ஊருக்கே தெரியும். நகராட்சியில, மாநகராட்சியில, பேரூராட்சியில தமிழ்நாடு முழுக்க எப்படி ஜெயிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா சட்டமன்ற பொதுத்தேர்தலையும் நாடாளுமன்ற பொதுத்தேர்தலையும் அந்த வேலையை காட்ட முடியாது. அது டெல்லி ரிசர்வ் போயிரு, ராணுவம் வந்துடும், துணை ராணுவம் வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் அதிகாரிகளே சில பேர் கேட்டு சொல்றாங்க, என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன பண்றது, எங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, உங்கள் கைகள் எல்லாம் கழுவி விட்டுருவோம், சீக்கிரத்திலேயும் சுதந்திரமா செயல்படுங்க. அண்ணாதிமுக ஆட்சி சீக்கிரத்திலே மலர போகிறது.